ஒரு 14-13 இயர்ஸ் முன்னாடியே வந்து நான் உச்சகட்ட புகழ் அடைவேன், அநியாயத்துக்கு ரஜினிகாந்த் அமிதாப் பச்சனை தாண்டி நான் புகழ் அடைவேன்றது வந்து எனக்கு அப்பவே தெரியும். ஓஹோ, அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? அதுவும் வந்து அமிதாப் பச்சன் ரஜினிகாந்தை விட அதிகமான ஒரு புகழை நீங்க அடைவீங்க. அதுவும் எப்படி? த்ரிஷா வந்து மானபங்கப்படுத்தி, விஜய் அசிங்கப்படுத்தி, த்ரிஷா உங்க ஒய்ஃப், உங்க காதலி அப்படிங்கிற மாதிரி ஒரு புரளி ஒன்று கிளப்பி விட்டு, எதுக்கு இந்த ஓவர் ஆக்டிங், ஓவர் டிராமா? ஸோ இப்போ மக்களே, இந்த மென்டல் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது என்னன்னா, போன வீடியோ நான் போட்டிருந்தேன், அந்த வீடியோல வந்து இவரெல்லாம் ஒரு ஆள், இவர் வந்து த்ரிஷாக்கு ஹஸ்பண்ட் ஆக முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டேன் போல, அதுக்கு வந்து இவர் ஆஃபண்ட் ஆயிட்டாரு. ஸோ இப்போ வந்து விஜய் த்ரிஷா அந்த லிஸ்ட்ல என்னையும் வந்து வம்பு கிழ்த்திருக்காரு. எனக்கு சும்மாவே யாராவது என்ன வம்பு கிழ்த்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் எப்படி விடுவேன்? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்குறவங்க வந்துட்டு இது வந்து பப்ளிசிட்டிக்காக நான் பண்றேன், அதாவது த்ரிஷாவை வந்து நான் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக, பப்ளிசிட்டி பைத்தியம். நீங்க பப்ளிசிட்டி பைத்தியமா என்னங்கிறது இன்னும் ஒரு ஒரு டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. பட் ஆனா நீங்க பைத்தியம் அப்படிங்கிறது வந்து உறுதி. ஏன் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆடியன்ஸ்க்கே தெரியும், என்னோட வீடியோஸ் பாக்குற வியூவர்ஸ்க்கு, தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சர்டன் திங்ஸ் ஆர் பெட்டர் லெஃப்ட் அன்எக்ஸ்பிளைன்ட். சரி, ஓகே ஓகே, வாங்க மக்களே, மெயின் மேட்டருக்கு போலாம். அகமது மீரான்றவர் என்னை பத்தி சொல்றாரு, இந்த மூஞ்சி எல்லாம் த்ரிஷாவோட கணவரா அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, அவர் என்ன விளக்கு பிடிச்சாரா? நாங்க ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்கும் போது நான் கேக்குறேன். இல்ல சார், நான் விளக்கு பிடிக்கல, ஒத்துக்கிறேன். ஆனா நான் வந்து விளக்கு பிடிக்கிறதுக்கு ரெடி. எப்போ தெரியுமா? நீங்க இந்த மாதிரி வந்து ஏனோ தானோ அடிச்சு விடுறீங்க இல்லையா, த்ரிஷா மேமே உங்க மேல ஒரு எஃப்ஐஆர் லாஞ்ச் பண்ணாங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் நீங்க உள்ள போவீங்க இல்லையா, இந்த டெஃபமேஷன் கேஸ் அப்படி இப்படி ஏதாவது போட்டு உள்ள தள்ளிருவாங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு 1, 2, 3, 4 என்னவீங்க இல்லையா, அங்க அறெல்லாம் வந்து ரொம்ப இருட்டா இருக்கும். அந்த டைம்ல ஸ்பெஷல் பர்மிஷன் ஏதாவது கேட்டுட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து டார்ச் லைட் பிடிக்கிறேன், ஓ சாரி விளக்கு பிடிக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் செல்லுக்குள்ள பண்றதுக்கு இந்த லைட் உங்களுக்கு உதவும். ஓ மூஞ்சி நீ பாத்தியான்னு கேக்குறேன் நானு. நீ ஓ மூஞ்சிய பாத்துட்டு அப்புறமா என் மூஞ்சிய பத்தி நீ பேசவே, நிறைய பேருக்கு பொறாம. ஆமா அசோக், இவர் பேரு ஆமா ஏஎல் சூர்யா. எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. உங்களோட அழகு, உங்களோட அறிவு, உங்களோட இந்த இந்த மன்மத குஞ்ச ஆட்டிடியூட், உங்களோட இந்த அந்தஸ்து, செல்வாக்கு அப்படி எதுவுமே இல்லை உங்ககிட்ட. ஆக்சுவலி நாங்கள்லாம் வீடியோஸ் போட்டு போட்டு டெய்லி வந்து முக்கி முக்கி ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. நீங்கள் ஒரே இன்டர்வியூவில் உச்சத்துக்கு போயிட்டீங்க. அந்த சீப் ஃபேம், 2 மினிட்ஸ் ஃபேமை பார்த்தா லைட்டாக கொஞ்சம் பொறாமல் தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு லூசுத்தனத்தை பண்ணி ஃபேமஸ் ஆகணும்னா கண்டிப்பாக அப்படி ஒரு ஃபேம் எங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா, தாங்க முடியல, செத்து கூட போயிருவாங்கன்னு சொல்லியிருக்கிறேன் நான் வந்து, அந்த அளவுக்கு இருக்காங்க கீழே வந்துட்டு. அப்போ நீ என் முகத்தை பத்தி நீ யார் பேசுறதுக்கு? கூல் அங்கிள், யூ கண்டினியூ யுவர் மேட்னஸ். அப்ப நான் என்ன சொல்லுவேன், அனிதா குப்புசாமி, புஷ்பவனம் குப்புசாமி, எவ்வளவு வந்துட்டு கான்ட்ராஸ்ட் பாருங்க வந்து. அப்ப ஹவு தே காட் கனெக்டட்? இப்ப எதுக்கு அனிதா குப்புசாமி அண்ட் புஷ்பவனம் குப்புசாமியை இழுக்கிறீங்க? அனிதா குப்புசாமி மேம் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஆர்டிஸ்ட். புஷ்பவனம் குப்புசாமி சார் இஸ் அன் ஈக்குவலி எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஆர்டிஸ்ட். Art must have connected them. Anna, unga and Trisha case la adhi illa. See, nobody's talking about skin color or, you know, racial discrimination here. It's about the attitude. It's about the personality, man. சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து அப்படியே ஒரு பைத்தியக்காரத்தனமாக வளரிக்கிட்டே இருங்க. லெட்ஸ் நாட் எக்ஸ்பிளைன் திஸ் மேன் பிகாஸ் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் ஆர் டைம் ஒன்லி. நான் ஒரு புக்கே எழுத போகிறேங்க, ஐ அண்ட் த்ரிஷா டிவைன் கனெக்ஷன். ஒருத்தன் வாங்க மாட்டேன் அந்த புக்கை, நீங்களே எழுதி நீங்களே படிச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த கைலாங்கடை அந்த மாதிரி ஏதாவது கடையில் போட்டுருங்க, 4 ரூபா வந்து தேரும். இந்த த்ரிஷாக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். நான் கேட்குறேன், தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போகிறேன் நான் கேக்குறேன், உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், நான் ஏன் ப்ரூவ் பண்ணணும்? ஆனா எனக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படிங்கிற பேர்ல ஒரு இன்டர்வியூட பாதி செக்மெண்ட் ஓட்டி இருக்காங்க பாருங்க. அதுவும் ஏஎல் சூர்யா மாதிரி ஒரு பெரிய லெஜெண்டரி பர்சன் வாயால அகமத் மீரான் அப்படிங்கிற பேர் வந்தது, அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் என்னை பத்தி பேசிருக்காரு பார்க்கலாம் வாங்க. இப்ப பேசியிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நான் சொல்றேன் எல்லாம் ஆச்சுன்றேன், அப்புறம் என்ன வந்துட்டு அதுக்கு மேல வந்து அவன் வழக்கு பிடிச்சானு கேக்குறேன். நீங்கள் மீம் போடுறது, பீப் போடுங்க, எது வேணால் போடுங்க வந்து. நான் இப்படி தான் டேரிங் வந்து சம்மந்தமே இல்லாமல் எப்படி திடீர்னு ஒன்று ஒன்று கொளுத்தி போடுவேன். மறுபடியும் விளக்கு பிடிச்சியா விளக்கு பிடிச்சியான்னு ஏதாவது அசிங்கமாக சொல்லிட போகிறேன். நீ வந்து ஒரு முத்தி போன முள்ளங்கி, ஒரு பாதி பைத்தி, ஒரு முழு மென்டல் அப்படிங்கிறது நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன். டோன்ட் மேக் மீ ரிப்பீட் இட் அகேன் அண்ட் அகேன் அங்கிள். அதான் அவர் த்ரிஷாவோட ரொம்ப பெரிய ஃபேன் போல் இருக்கு, அதனால தான் அவர் வந்து ஆற்றாமையில் இவெல்லாம் ஒரு மூஞ்சி அப்படிங்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன், என்ன கேட்குறீங்கல்ல, இவ்வளோ தூரம் வைரல் ஆகுதுல்ல, அவ ஏதாவது சொன்னாளா, அப்போஸ் பண்ணாளா? சோ அவ்வளவுதான், உண்மை வரப்போகுது, வெளியே வரப்போகுது இன் சம் டேஸ் ஆர் இன் மந்த்ஸ். போன இன்டர்வியூல இந்த மொகரக்கிட்ட சொல்லிருந்துச்சுல தட் ஹி ஹஸ் பிரெடிக்டட் தட் ஹி வில் பி தி நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஆர் சம்திங் லைக் தட். சோ இப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் இவர் ஃபர்ஸ்ட் பண்ண போற வேலை என்ன, அதாவது இவர் வந்து ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ ஆயிட்டாருன்னா ஃபர்ஸ்ட் இவர் பண்ண போற வேலை என்னன்னா, அகமத் மீரான கூப்பிட்டு என் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாராம். ஐயோ ஐயோ, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அதிகாரத்துக்கு வருவேன்றேன் ஓகேங்களா, சும்மா விட்டுருவேன் நான் அவனை, ஃபர்ஸ்ட் அவனை கூப்பிடுவேன் நான், நோட் பண்ணிக்க, ஃபர்ஸ்ட் நான் அவனை கூப்பிடுவேன். முடியல, சுபானுல்லா சுபானுல்லா
சுபானுல்லா த்ரிஷா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹீரோயின். த்ரிஷா என்ன மண்ணாங்கட்டின்னு நானு என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? அப்படி நினைக்கவே மேம், நானு அப்படி நினைக்கவே இல்லை மேம். மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த 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 என்ன சொல்லுவாங்க, என்ன வார்த்தை வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஒரு பிறவி, ஒரு ஒரு பிராணின்னு சொல்லலாம். அவர் பண்ற இந்த அட்ராசிட்டிஸ் பத்திலாம் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் என்ன எதுக்கு வம்பு இழுத்துட்டு இருக்காருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் எனிவே எல்லாம் ஒரு ஃபன்னுக்கு தான். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா.